அந்த புண்ணு வந்து காஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து விழாது, இல்லை விழுந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்கேரிங் இருக்கும், ஒரு லைட்டாக தழும்பு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸோ அந்த மூலிகைகளோடு சேர்த்து இந்த மூலிகையும் சேரும் போது என்ன மேஜிக் நடக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். கால் ஆணின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்தணும். தலை முடி இடுக்கைகளில் வந்து ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும், அதை செதில் செதிலாக வந்து உறிஞ்சிக்கிட்டு வரும். இது கிள்ளினீங்கன்னா ஒரு பால் மாதிரி வருங்க, ஒரு வடித்த கஞ்சியில் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணவே போதுமானது. யோகா மீடியா பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் இந்த பாஷோட வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்துட்டு இயற்கை வைத்தியர் உளவியல் நிபுணர் தகடூர் ஆதியன் சார் நம்ம கூட இருக்கார். சார் வணக்கம். ஐயா வணக்கம் சார். இந்த ஆறாத புண்ணு, ஐ மீன் ஒரு புண்ணு வந்துருச்சுன்னா அது ஆறவே ஆறாது, அப்படியே ஆறுனாலும் அந்த தழும்பு அப்படியே மேலே தெரியும். அதே மாதிரி இந்த ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு எவ்வளோ மெடிசன்ஸ் போடுறாங்க, பட் அது சும்மா மெடிசன் தான் சாப்பிட்றாங்க, பட் லைட்டாக தான் க்யூர் ஆகுது, அதுக்கு மேலே ஒன்றும் ரிசல்ட்டு சரியாக கிடைக்கல. அவங்களுக்கு ஏதாவது இந்த இயற்கை முறையில் ஏதாவது? கண்டிப்பாங்க இருக்குங்க, எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து சித்தர்கள் முன்னோர்கள் வந்து எல்லாத்துக்கும் மருந்துகள் சொல்லியிருக்கிறாங்க. சில மூலிகைகள் வந்து நம்ம சுற்றியே இருக்குது, அதெல்லாம் நம்ம தெரியாமல் இருக்கும். இது மூக்குத்தி பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் எந்த இடத்துக்கு போனீங்கனாலும் இது எல்லா இடத்துலையும் ரோட்டோரங்களை வந்து நம்ம பார்த்துருக்கலாம். குப்பை மேனி மாதிரி இதையும் நம்ம பார்த்துருக்கலாம். மூக்குத்தி பூண்டு பூவே அழகாக இருக்குது. ஆமாம், அது அந்த மூக்குத்தி ஷேப் இருக்கிறதுனால அது மூக்குத்தி பூண்டுன்னு காரண பெயர். ஸோ இந்த மூக்குத்தி பூண்டோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நான் ஹீலிங் ஹூன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது புண்ணு ஆறிருக்கும், ஆனால் உள்ள ரணமாகவே இருக்கும். அந்த புண்ணு வந்து காஞ்சதுக்கப்புறம் அது வந்து விழாது, இல்லை விழுந்தாலும் ஒரு லைட்டாக ஒரு ஸ்கேரிங் இருக்கும், ஒரு லைட்டாக தழும்பு மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து இந்த மூலிகையும் பயன்படுத்தலாம். இப்போது தோல் வியாதிகளுக்கு பார்த்தீங்கன்னா வெட்பாலை இருக்குது, நிறைய பேருக்கு மக்கள் தெரியும். இப்போ ஒரு சில ஆண்டுகளாக வந்து குப்பை மேனி வந்து பயன்படுத்தினு நிறைய பேர் தெரியாமல் இருந்து, இப்போ சில ஆண்கள்லாம் நிறைய இந்த வலைதளத்தில் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மருத்துவர்கள் வைத்தியர்கள்லாம் சொல்கிறதுனால அந்த குப்பை மேனி இப்போ பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ளுக்கும் சாப்பிட்றாங்க, வெளியிலையும் அது வந்து பூசுகிறாங்க. ஸோ அந்த மூலிகைகளோடு சேர்த்து இந்த மூலிகையும் சேரும் போது என்ன மேஜிக் நடக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன் மேஜிக் அப்படின்னா மக்களுக்கு புரியாது, அது முதல்ல அந்த விஷயத்தை வந்து புதுசாக பார்க்கும்போது மேஜிக் மாதிரி தான் தெரியும். அந்த நோய் அவங்களுக்கு வந்து நிறைய மருந்துகள் யூஸ் பண்ணிப்பாங்க, க்ரீம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அப்போ சரியாகும் போது இந்த ஒரு விஷயம் சரி பண்ணும்போது மேஜிக்காக ஃபீல் பண்ணுவாங்க. இல்லை சார், அது நீங்கள் போன பதிவில் சொன்னீங்க பார்த்தீங்களா, உயிர் பிரிந்தவங்களை வந்து எழுப்புற மூலிகை அப்படின்ட்டு, அதுவே ஒரு மேஜிக் தான். சொல்லுங்கள் சார். ஐயா இந்த மூக்குத்தி பூண்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிள்ளினீங்கன்னா ஒரு பால் மாதிரி வருங்க, ஒரு சும்மா ஒரு பால் மாதிரி வந்து வரும். இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து விடலாம். இந்த மாதிரி இந்த பாலை வந்து விட்டுக்கிட்டே வரணுங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தண்ணி மாதிரி வரும். நிறைய போடுவோம், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மருந்து எப்படி வேலை செய்யணும் தெரியும். இதை வந்து அப்படியே அப்படியே தேய்ங்களேன், சர்க்குலர் மோஷனில் அப்படியே பொறுமையாக தேய்ச்சிக்கிட்டோம். இதை பாருங்கள், அப்படியே தேய்க்க தேய்க்க ஒயிட் கலர் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. தம்பி ஜூம் பண்ணிக்கோ, தெரியுதா? ஒரு பேஸ்ட் மாதிரியான ஒரு படிவம் வந்து கிரியேட் ஆகும், ஒரு க்ரீம் போட்ட மாதிரி ஒன்று படிவம். இந்த புண்ணு ஆறி உலர வரைக்கும் இந்த க்ரீம் வந்து கீழே உலாது, நீங்கள் வாஷ் பண்ணா தவிர. இது மேலே வந்து லைட்டாக வந்து மஞ்சத்தூள், அதுக்கு வந்து ஒரு நல்ல ஆன்டிசெப்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குது. புண்களை ஆற்றுக்கு நம்ம நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவோம், ஏதாவது சின்ன ஒரு கட்டாச்சோ சிலைப்பாச்சோ. ஸோ இது மேலே போடும்போது என்னங்கன்னா டீப் சீட்டர் வூன்ஸ்னு சொல்லுவாங்க, அதை மேலே வந்து காஞ்சிருக்கும், ஆனால் உள்ளே வந்து அந்த புண்ணு ஆறியிருக்காரு, லைட்டாக அழுத்தினா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி வரும், சீல் வரும். இந்த மாதிரியான புண்களுக்குமே இது வந்து நம்ம இது வந்து மேலே வந்து பூசும் பொழுது இந்த மஞ்சத்தூளை வந்து தூவும் போது அந்த புண்கள் வந்து ஆழம் இருக்கிற புண்களை வந்து ஆறி அந்த புண்கள் வந்து சரியாக பார்க்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கால் ஆணின்னு சொல்லுவாங்க, அதுக்கும் வந்து இதை வந்து பயன்படுத்தலாம். கால் ஆணிக்கும் பயன்படுத்தலாம். நிறைய பேர் நம்ம கால் ஆணி இருக்கிறத வந்து ஏதாவது ஒரு பின்னோ இல்லை சின்ன பிளேடை வச்சு அவங்க நோண்டிடுவாங்க. ஸோ அப்போ அந்த புண்ணுக்கு இதை வந்து வச்சுட்டு வரும்போது அந்த புண்ணும் வந்து ஆறும். அதே போல் தோல் வியாதி, அதை தோல் வியாதினும் போது உடனே நிறைய பேருக்கு சில வியாதிகள் வந்து சரியாகாது, தோல் வியாதிகள். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிபேஷியஸ் டெர்மடைட்டிஸ்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்கின் டிசீஸ். இந்த ஸ்கின் டிசீஸ் என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
அதாவது குளிர்காலங்கள் தான் இது அதிகமாக பாதிக்கும். தலை முடி இடுக்கைகளில் வந்து ஒரு மாதிரி டேண்ட்ரஃப் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகும், அதை செதில் செதிலாக வந்து உறிஞ்சிக்கிட்டு வரும். டேண்ட்ரஃப் ஷாம்பு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இது வந்து நல்ல சீக்காய், அந்த சோப்பு கொட்டைன்னு சொல்லக்கூடியது வந்து நாட்டு மருந்து கறிக்கும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வடித்த கஞ்சியில் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சு அதுக்கப்புறம் தலையை வந்து நல்லா வாஷ் பண்ணவே போதுமானது, நல்ல வேலை செய்யும். எல்லாருக்கும் தெரியும் வெட்பாலை, அப்புறம் குப்பை மேனி, இது ரெண்டு இதையும் வந்து சார் எடுத்துகிட்டு இந்த மூக்குத்தி பூண்டோட சாரையும் எடுத்து மூணையும் வந்து கலந்து தேங்கெண்ணெயில் வந்து காய்ச்சி இது வந்து போட்டு இது ஒன்றா இதில் சாரை எடுத்து அதை மிக்ஸ் பண்ணலாம். இல்லை இந்த இலைகள் எல்லாம் கலையெல்லாம் எடுத்து அதில் போட்டு எப்படி ஒரு ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணோம் அது மாதிரி நல்லா கொதிக்க விட்டு அந்த எண்ணெயை வந்து வடிகட்டி அந்த ஸ்கின்னு ப்ராப்ளமில் எக்ஸிமா சோரியாசிஸ் அந்த மாதிரி பல்வேறு ஸ்கின் டிசீஸ் இருக்குது அதெல்லாம் பூசும் பொழுது அந்த வந்து அந்த தோல் வந்து சுருக்கம் வந்து சரியாக தோல் வந்து செதில் செதிலாக வந்து உதறது வந்து கிளியர் ஆகும். அதேமாதிரி அந்த ஸ்கின்னுக்கு வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் வந்து கிடைக்கும், அதாவது ட்ரை ஸ்கின் வந்து ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறம் அந்த தோல் வந்து ஷைனிங் ஆகும், அந்த தோல் வந்து உறிஞ்சிட்டு வரது வந்து கிளியர் ஆகும். அந்த சிபேஷியஸ் டெர்மடைசிஸும் இதை வந்து ஒரு தலைக்கு வந்து ஒரு மணி நேரம் வந்து எண்ணெயை ஊற வைத்து அது வந்து குளிச்சுட்டு வந்தாங்கன்னா நாலஞ்சு நாள்லேயே அந்த விஷயத்தை வந்து இந்த சிபேஷியஸ் டெர்மடைட்டிஸ்னு சொல்லக்கூடிய அந்த விதமான ஒரு தலையில் கூட அந்த சர்ம வியாதி வந்து குணமாகறதை நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதாவது இந்த மூலிகையை வந்து நம்ம சொன்ன முறையில் வந்து பயன்படுத்திட்டு நல்ல ஒரு படித்த பட்டதாரி மருத்துவர்களை அல்லது வைத்தியர்களை வந்து அணுகி உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய மருந்துகளையும் வந்து எடுத்துக்கிட்டால் இது வந்து முழுமையாக அந்த நோயை வந்து குணமாகலாம். பரங்கிப்பட்டை சூர்ணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டு மருந்து கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த பரங்கிப்பட்டையை வந்து சூர்ணத்தை வாங்கி உள்ளுக்கு சாப்பிடும்போது பிளட்டை பியூரிஃபை பண்ணோம், ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் கதிரை அரிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதத்தில் சில கஷாயங்கள் இருக்குது, அரக் முசாஃபின்னு சொல்லிட்டு யுனானியில் சில மருந்துகள்லாம் இருக்குது. பொது ஒரு நல்ல மருத்துவரையோட ஆலோசனைப்படி இந்த மருந்துகளை நீ உள்ளே எடுத்துக்கும் பொழுது வெளியில் இந்த நான் சொன்ன முறைப்படி இந்த எண்ணெயை வந்து பூசும் பொழுது மிக விரைவில் உங்களோட தோல் வியாதியிலிருந்து குணமாகறத மக்கள் வந்து காணலாம். சூப்பர் சார், சூப்பர். ஒரு நல்ல விஷயத்தை தகவலை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த மூக்குத்தி பூண்டு மூலிகையை பற்றின விஷயங்கள் எல்லாமே, அதாவது இதோட அற்புதங்களை பற்றி உங்கள் எல்லாருக்குமே சார் சொன்னதுக்கப்புறம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள், ஏன்னா டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒன்றா கலந்து நம்ம தலையில் வந்து போட்டு வாஷ் பண்ணிட்டு வரும்போது மேலே இருக்கிற அந்த ஸ்கின் அது செதில் செதிலாக வரும் இல்லையா, ஸோ அந்த ப்ராப்ளம் சரியாகும். அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளமும் சரியாகும். அதே மாதிரி இந்த நாட்பட்ட புண்கள் ஆறாமல் இருந்துச்சுன்னா அந்த அந்த புண்ணும் ஆறும், அதோட அந்த அந்த தழும்பு அந்த தழும்பும் ஆறுறதுக்கான சான்சஸ் இதில் இருக்குது. ஸோ நிச்சயமாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். ரொம்ப நன்றி சார். நன்றிங்க. இதே மாதிரி அடுத்த இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாஷா, நன்றி.